மன்னார் கூட்டுறவு சங்க கட்டிட வளாகத்தில் உள்ள மனித புதைக்குழியிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட எச்சங்களை அமெரிக்காவிற்கு ஆய்விற்காக கொண்டு செல்லும் குழுவிலேயே காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் பிரதிநிதி ஒருவரை இணைத்துக் கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் மனுவை பரிசீலனை செய்த மன்னார் நீதவான் நீதிமன்றம் இதற்கான அனுமதியை நேற்று வழங்கியது. மன்னார் நகர் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியில் அகழ்வுப் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் இதுவரை அங்கு 300 மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இந்த மனித எச்சங்களின் மாதிரிகளை அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவிற்கு கார்பன் பரிசோதனைக்காக எடுத்துச் செல்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கான சட்ட வைத்திய அதிகாரி சமிந்த ராஜபக்ஷ தலைமையிலான விஷேட குழு எதிர்வரும் 24 தேதி அமெரிக்கா நோக்கி பயணிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது.